விக்ரம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியில் எழுத்தாளர் பாடலாசிரியர் கபிலன் வீரமுத்து அவரோட தான் இருக்க போகுது. இந்த நேரத்தில் பேசுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அவரோட ஜேர்னி உட்பட இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்க ஆல்பம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கலாம்? ஏன்னா இந்த பழைய பாட்டு மாதிரி வரமாட்டிக்கு, அப்போல்லாம் என்ன மாதிரி பாட்டு வந்துச்சு, இப்போல்லாம் அந்த மாதிரி பாட்டாக வருது. இங்கே காமனான விமர்சனம் வந்து ஒரு கிராமத்துக்கு போனாலும் சரி, சிடி சைடு போனாலும் சரி, பழைய ஆட்கள் சொல்கிற விமர்சனம் அதுவாக தான் இருக்கும். அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி வந்து நடைகள் வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இசைஞானி இளையராஜா அவர்கள் அவங்கெல்லாம் வந்து ஒரு நிறைய பாடல்கள் இசையமைச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த ஒரு 30 வயது இல்லை 40 வயது ஆட்கள் பழைய பாட்டு மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து கே வி மகாதேவன் அவர்கள், எம்எஸ் விஸ்வநாதன், ஸோ அவங்களுடைய இசை தான் இசை. ஸோ இப்போ இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க இசைஞானி பாட்டு மாதிரி இல்லை இப்போ வர்றதெல்லாம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அவருடைய இசை தான் இசை. அதே மாதிரி வந்து இப்போ ரஹ்மான் சாரே ரெண்டாக பிரிக்கலாம். 90s இருந்த ரஹ்மான் சார் வேறு, இப்போ இருக்கிற ரஹ்மான் சார்ன்றது வேறு டோட்டலாக. ஸோ அவருடைய ரசிகர்களே சில பேர் சொல்லுவாங்க அந்த டைமில் அவர் போட்ட பாடல்களில் ரொம்ப இனிமை இருந்தது, இப்போ வந்து சில பாடல்களில் இனிமை இருக்குது, சில பாடல்களோட இலக்கு வேறவா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் டேர்ம் தான், இது வந்து அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு விஷயம்தான். ஆனால் இதை வந்து ஒரு பறவை பார்வையிலேருந்து பார்க்கும்போது இது வந்து இந்த இன்றைக்கி இருக்கிற பாடல்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு படத்திற்கு விளம்பரப்படுத்துவது, ஒரு படத்தை விளம்பரப்படுத்துவது தான் ஒரு பாடலுடைய மிக முக்கிய நோக்கமாக இன்றைக்கி இருக்குது. ஸோ அப்படி விளம்பரப்படுத்தணுன்னா திரும்பி பார்க்க வைக்கணும். ஸோ யார் ஒருத்தரை திரும்பி பார்க்க வைக்கணும்னா நீங்கள் அவங்கள ஒரு மென்மையான குரலில் அழைச்சா அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு கடுமையான குரலில் நீங்கள் அழைக்கணும், சத்தம் பெருசாக இருக்கணும். ஸோ வந்து அப்படி இருக்கிறதால இன்றைக்கி இருக்கிற பாடல்களில் சத்தம் வந்து ஒரு அதிகமாக இருக்குது, அர்த்தம் வந்து இரண்டாவது நிலையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் நிறைய பாடல்களில் வந்து நல்ல ஒரு இனிமையான பாடல்களும் வருது, நல்ல ஒரு அர்த்தமுள்ள பாடல்கள் வருது, வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு வணிகமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா துறையையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதித்த மாதிரி அது கலைத்துறையையும் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. ஒரு கலைஞனுக்கு வந்து மிக முக்கியமானது வந்து கருத்து சுதந்திரம், அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத சுதந்திரமாக சொல்கிற விஷயம். அதை தாண்டி பார்க்கும்போது அவருக்கு சில சமூக பிரச்சனைகள் குறித்த பார்வை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு தனித்தன்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த இதை கொடுக்க முடியும். நீங்கள் பாடல்களை எழுதும் போதோ இல்லை சில கவிதைகள் எழுதுறது நடைமுறைகள் ஏதாவது செய்யும் போது என்ன மாதிரி மைண்ட் செட் இருந்தால் பண்ண முடியுது, இல்லைனா பண்ண முடியல அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதா? இல்லை, இப்போ வந்து நான் ஒரு படத்தில் வேலை செய்யும்போது நான் அங்கே ஒரு வேலைக்காரன், நான் அங்கே அவங்க வந்து அவர்கள் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கினேன் தவிர அதில் என்னுடைய சில எண்ணங்களையும் நான் சொல்லலாம். ஆனால் வந்து அதில் பிரதானம் வந்து அவர்கள் எதிர்பார்ப்பது, அந்த இயக்குனர் எதிர்பார்ப்பது, அந்த தயாரிப்பாளர் எதிர்பார்ப்பது, அந்த நடிகரின் ரசிகர்கள் எதிர்பார்ப்பது. ஸோ அதை நோக்கி தான் வந்து நம்மளுடைய பயணம் போகுது. ஸோ அங்கே வந்து சில எல்லைகள் இருக்குது. ஸோ இந்த எல்லைகள்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்றதால தான் இன்றைக்கி இந்த இண்டிபெண்ட் இண்டஸ்ட்ரின்றது ஒன்று வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய குறும்படங்கள், நிறைய தனிப்பாடல்கள், இதெல்லாமே வந்து நம்ம இங்கே வந்து நம்ம தான் முதலாளி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கிற விஷயங்களை நம்ம சுதந்திரமாக சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு தளம் இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரு வெப்சீரீஸ்னு ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டுடைய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லணுன்னா இந்த கருத்து சுதந்திரத்திற்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு ஓரளவுக்கு உதவி இருக்கு. ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி பொதுமையாக தமிழ் சினிமாவில் வைக்கிற விமர்சனம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, என்னப்பா படம் ஸ்டார்டிங் வருது, வந்தோடனே ஹீரோ ஹீரோயினை பார்த்துடுறாரு, பார்த்தவொடனே லவ் வந்துடுது, அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வச்சிடுறாங்க, அந்த லவ் சாங் அப்படியே போகுது அப்படிங்கிற விமர்சனம் வந்து தொடர்ந்து வைக்க முடியுது, பார்க்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வரமாட்டேங்குது. பாட்டு எழுதும் போது கிட்டத்தட்ட வந்து ஹீரோ ஹீரோயின் பார்த்தோன்னே லவ், அவங்க பிரேக்கப் பண்ண சாங், அந்த மாதிரி ஒரு வந்துட்டு இருக்கிறது வர சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வரமாட்டேங்குது பாட்டு எழுத அப்படின்னு நினைக்கிறீங்களா?
அப்படி இல்லை. இன்றைக்கி நிறைய புதுசாக யோசிக்கிறாங்க எல்லா இயக்குநர்களுமே வந்து ரொம்ப புது சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அண்ட் வந்து எப்பவும் எல்லாரும் எதிர்பார்க்கிற சில பாடல்களையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம என்ன தான் விதவிதமான சாப்பாடு சாப்பிட்டாலும் அதில் உப்பு போடுவோம் இல்லை சர்க்கரை போடுவோம். ஸோ அந்த உப்பையும் சர்க்கரையும் நம்ம மாற்ற முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு வேறு வேறு வடிவங்கள் வரலாம், இல்லை வந்து இனிப்பு அப்படின்ட்டு வேறு ஒரு டேப்லெட் வரலாம், அவ்வளோதானே தவிர அந்த இனிப்பு துவர்ப்புன்ற அடிப்படை சுவைகளை நம்ம மாற்ற முடியாது. ஸோ அது மாதிரி வந்து சில நேரங்களில் இந்த காதல்ன்றது கடைசி வரைக்கும் அது வந்து ரசிக்கப்படும் தான். அது மாதிரி இப்போ ஒரு குழந்தைகள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா அது கடைசி வரைக்கும் ரசிக்கப்படும் தான். அதே மாதிரி ஒரு தாய் மீதான ஒரு பாசம், ஒரு இந்த மதர் சென்டிமெண்ட்டு, அப்புறம் வந்து இந்த ஒரு பெண்கள் ஒரு இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டுன்னு கிண்டலாக சொல்லுவாங்க, அது கிண்டல் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. அது வந்து நாம் மதிக்கிற ஒரு விஷயம், நம்ம பண்பாடு மதிக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்பவும் வந்து இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, அதை ரசிப்பாங்க, எழுத்தட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவறே கிடையாது. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி நிறைய புது முயற்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு, புது பாடல் சூழல்கள்லாம் வந்துகிட்ருக்கு. ஸோ சினிமா இன்னும் பழசாகவே இருக்குன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். கேவி சார் ஃபஸ்ட்லுக்கு போஸ்டர் லான்ச் பண்ண ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி, ஸோ இந்த ஆல்பம் சாங் வந்துருக்குது, எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம், இது வந்து ஒரு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மது கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு பாடல். ஸோ இந்த பாடலுக்கு வந்து பாலமுரளி இசையமைச்சிருக்காரு, டி ராஜேந்தர் பாடியிருக்காரு. ஸோ டி ராஜேந்தர் சாருக்கு மிக ஒரு மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இன்றைக்கி இருக்கிற ஒரு மதுவினால் என்னெல்லாம் ஏற்பட்டுருக்கு நம்ம சொசைட்டியில் அப்படின்ற விஷயங்களெல்லாம் ஒரு பதிவு பண்ணுற, அதுக்காக கவலைப்படுகிற ஒரு பாடல். ஸோ இந்த அது மட்டும் இல்லை, மதுன்றது இந்த பாடலுடைய மையம். அது இல்லாமல் இந்த பாட்டில் வந்து ஒரு எதிர்கால தலைமைக்கான ஒரு தேடல் இருக்குது, ஒரு புதிய தலைவர்களுக்கான ஒரு தேடல் இருக்குது. அதை சில வரிகள் மூலமாகவும் சில காட்சிகள் மூலமாகவும் சில குழந்தைகள் மூலமாகவும் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எல்லா தலைவர்களையும் இதில் வரிசைப்படுத்தியிருக்கோம். எல்லாரையும் வந்து அவங்களுடைய திரு அம்பேத்கர் அவர்கள், காமராஜர் அவர்கள், அண்ணா, கலைஞர், எல்லாரையும் வந்து இதில், பெரியார் அவர்கள், எல்லாரையும் வந்து இதில் இந்த பாட்டில் வந்து ஒரு காட்சிப்படுத்தியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து ஒரு தேடல் இந்த பாடல். ஓகே, குறிப்பாக பார்க்கும்போது இந்த மதுவன் பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் நீண்ட நிறைய வரலாறு இருக்குது. மது ஒழிப்பு வந்து இருந்த மது விளக்கு இருந்த காலம் இருக்குது, சசிபெருமர் அவரோட போராட்டம் இருக்குது, மாணவி அவங்களோட போராட்டமும் இருக்குது, இந்த அளவுக்கு பெரிய நீண்ட வரலாறு இருக்குது. ஸோ இந்த பாட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ரிசர்ச் ஒர்க்கில் நீங்கள் இருந்தீங்க, என்னென்ன விஷயம் பார்த்தீங்க? அது பார்க்கணும். நான் வந்து மதுவை பற்றி ஒரு படம் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை நான் பண்ணியிருக்கணும். இந்த பாட்டு வந்து ஒரு இந்த பாட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு புள்ளி விவரமோ இல்லைனா வந்து வேறு எந்த ஒரு வரலாறும் இந்த பாட்டில் கிடையாது. இந்த பாட்டு இப்போ மது நிகழ்காலத்தில் தமிழ்நாட்டில் மதுவினால் என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது. பொதுவாகவே மது அதிகமாக வந்து உட்கொள்ளும் போது அதை வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது, அது மாதிரியான விஷயங்களும் இதில் சொல்லியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரி நான் வந்து குடிக்கல, ஏந்திரு அஞ்சலி நீ ஏந்திருன்ற, நான் சரி நான் எழுந்துட்டேன், எழுந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த பாட்டில் அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க. ஏந்திரு அஞ்சலி ஏந்திரு, எதிர்காலம் காத்திருக்கு, அரவணைக்கு அன்பு இருக்குது, சூழ்ச்சி பல சூழ்ந்திருக்கு, தெரிக்க விட தெம்பு இருக்குது அப்படின்ட்டு அவர்கள் மூலமாக வந்து சில செய்திகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். முன்னாடி சிம்பு அவர்களோட சேர்ந்து டிமோனிசேஷன் நாங்கள் வந்து பார்த்தோம், இதில் வந்து டிஆர் அவர்கள் ஒரே அவங்க ஃபேமிலியே ஸ்தீடர்கள், என்ன ரீசன் சார்? அப்படி இல்லை, அது வந்து ஒரு படத்தோட பாட்டு, தட்டுறோம் தூக்குறோம் ஒரு படத்துடைய பாடல், டிமானிட்டைசேஷன் அந்தம். ஸோ அந்த பாட்டுக்கு அவர் ஆமாம் இதுவாக இருந்தார், அவரும் விரும்பினார் அந்த பாட்டை பாடுறதுக்கு. ஸோ வந்து இந்த பாட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து டிஆர் சார் வந்து ஒரு மிகவும் மிக மிக ஒரு பொருத்தமான ஒரு நபராகப்பட்டார். மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது, அது பார்க்கும்போது ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸுமே தனித்தனி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அவங்க தனியாக ஒர்க் பண்ணுற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சில சூழ்நிலை பார்க்க முடியுது. திரு ஏ ரகுமான், அனிருத் அவர்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தருக்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியை என்ன பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தருமே வச்சுருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன பார்க்குறீங்க?
இல்லை ரஹ்மான் சாரோட இன்னும் ஒர்க் பண்ணதில்லை இது வரைக்கும். அனிருத் வந்து அவருடைய என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி நிறைய அவருடைய இசை வந்து ரொம்ப ஒரு நவீன இசை, அந்த இசையில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய ஒரு ஒரு டெக்னோ ஒரு மியூசிக் விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் எப்படி பார்க்கேன்னா, அவருடைய பாடல்களில் வந்து அதுவும் குறிப்பாக அவர் பாடுற பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும். அவர் வந்து ஒரு ஒரு மனசுலேருந்து பாடுறாரு பெரும்பாலும். ஸோ அவர் பெரும்பாலான பாடல்கள் அவர் பண்ணுற இசை, அதுவும் விவேகம் படத்தில் காதலாட காதலாட ஒரு பாடல், ஸோ அது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பாட்டு. அது அந்த பாட்டுக்குள்ளே வந்து ஒரு 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 இசைஞானி இளையராஜா அவருடைய தன்மை ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து அவர் வந்து ஒரு ஒரு திடீர்னு பார்த்தா அவருடைய ஒரு பாட்டு வந்து ஒரு 1980s பாட்டு மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா வந்து ஒரு 2050 வர வேண்டிய ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து எல்லா ஒரு ஒரு அக்ராஸ் டைம் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அது அனிருத். அதே மாதிரி வந்து இமான், அவர் வந்து அவருக்குன்னு ஒரு பாணி ஒன்று இருக்குது. அவர் வந்து எல்லா எல்லா வகையான ரசிகர்களும் கேட்கணும் அப்படின்னு லவ் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி லவ் சாங்ஸ் தான் அவர் ஒரு பாணி வச்சுருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு இசையமைப்பாளர் ஒரு ஒரு பாணி இருக்குது. இந்தியன் 2 படம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதுக்கான வேலையில் எப்படி போயிட்டுருக்கு, டயலாக்ஸ்லாம் வந்து எப்படி வந்துகிட்டு இருக்கு? ஏன்னா கமல் சார் வந்து பாலிடிக்ஸ்குள்ளேயே வரதை பார்க்க முடியுது. இந்தியன் ஆல்ரெடி வந்து பாலிடிக்ஸ் பேசின படம், இந்தியன் 2 வேறு வருது, பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட படம் தானா, வசனங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது? இந்தியன்னு பேர் வச்சுட்டு பின்ன நம்ம முழுக்க முழுக்க காதல் படம் எடுக்க முடியும். அது அந்த அந்த படத்தின் ஒரு ஒரு இன்னொரு ஒரு தொடர்ச்சி மாதிரி தான். ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சங்கர் சாருடைய டீமில் ஒர்க் பண்ணுறது. இப்போதைக்கு வேறு எதுவும் அதை பற்றி பெருசாக சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃபுல்லாமே சார்ந்து இந்தியனோட தொடர்ச்சி மாதிரியே தான் இருக்க போகுது. இல்லை, பெரும்பாலும் நீங்கள் சங்கர் சாருடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அவருடைய அந்த ஜென்டில்மேன், முதல்வன், அன்னியன், இந்தியன், இது எல்லாமே வந்து இந்த படங்கள்லாம் என்னென்ன கோபம் இருந்ததோ, என்னென்ன மாதிரியான ஒரு சமூக மாற்ற சிந்தனைகள் இருந்ததோ அது இந்த படத்துலையும் இருக்கும். இறுதி ஒரு கேள்விகள், விவேகம் பற்றி எல்லோரும் நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய நீங்களும் நிறைய இதில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அஜித் அவர்கள் வந்து படங்கள் தாண்டி அந்த பைலட் இந்த மாதிரி விஷயங்களை ஆர்வத்தை பார்க்க முடியுது, நிறைய ஐஐடிக்கு போய் பண்ணுறதையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்கரேஜ் பண்ணி பண்ணுறதையும் பார்க்க முடியுது. கவிதை, இந்த நடை, இந்த பாடல், இந்த மாதிரி விஷயங்களோட ஆர்வம் எப்படி இருக்கும், அதை பற்றி என்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்ககிட்ட? அவர் நான் சந்தித்தப்ப அவர் வந்து மொழியை பற்றி நிறைய பேசினார். ஓகே, அவருக்கு வந்து நான் என்னுடைய புத்தகங்கள்லாம் கொடுத்தேன், பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு வசனங்கள் பேசும்போது, அதாவது ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்றவர் வந்து தொடர்ந்து தன்னை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் சொல்லுவாங்க, அதனால தான் அவங்க பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து அஜித் சார் வந்து அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய பேசும் அந்த ஒரு நடை, அந்த இது, அதிலெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து தன்னை வந்து எப்படி அடுத்தடுத்த தன்னை இம்ப்ரூவ் பண்ணுறது, நடிப்பில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த பேசும் அந்த மொழியில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஒரு ஒரு சண்டை காட்சி பண்ணுறாருன்னா, ஒரு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சண்டை காட்சி மாதிரி இது இருக்கக்கூடாது, அதை விட நான் சிறப்பாக நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு உண்டு. ஸோ வந்து அது மாதிரி வந்து பல பல முயற்சிகள் வந்து அவருக்குள்ளே இருக்குது. காதலாடை பற்றி எதுவும் பேசினாலும், அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, காதலாடை பாட்டு ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்தது. அண்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பழகுவதற்கு ரொம்ப ஒரு 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 பெரிய ஒரு ஒரு ஸ்டார் கூட பழகிற மாதிரி இருக்காது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கும், கம்ஃபர்ட் லெவலில் இருக்கும்போது ரொம்ப ஒரு. இப்போ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நாங்கள் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, எங்ககிட்ட வந்து ஏதோ கேட்குறதுக்கு கூட அவர் வந்து சாரி ஒரு விஷயம் கேட்கணும், நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஸோ ஒரு ஒரு நல்ல மனிதர். ரொம்ப நன்றி கபில், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் அடுத்து நீங்கள் பண்ணுற நிறைய ஆல்பமும் வந்து ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.